வணக்கம் நண்பர்களே இது உங்களோட ஜேடி வேதாவோட எம்ஆர்பி மருந்தாளனர் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதோட விளக்கங்களும் பற்றி தான் இந்த செட்டப் சீரீஸ் மொத்தமாகவே பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு முதலாவது கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்ரா என்பது என்ன ஆப்ஷன் ஏ பவுண்டு ஆப்ஷன் பி கிரெயின் ஆப்ஷன் சி ஸ்க்ரூப்பிள் ஆப்ஷன் டி கலூன் ஸோ இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பவுண்டு அப்புறம் இதோட ஸ்டாண்டர்டான வேல்யூஸை பற்றியும் பார்ப்போம் ஒரு பவுண்டுண்ணா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சீரோ பாயிண்ட் நாலு அஞ்சு நாலு கிலோ கிராம் அது மாதிரி ஒரு கிரெயின்னா சீரோ பாயிண்ட் ஜீரோ ஆறு நாலு எட்டு கிராம் ஒரு ஸ்க்ரூப்புலாம் இருபது கிரெயின்ஸ் அது மாதிரி ஒரு கலூன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு எட்டு அஞ்சு லிட்டோஸ் அடுத்து இரண்டாவது கேள்வி இந்தியன் ஃபார்மகோபியா தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நாலு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி மூணு சரியான விட எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்புறம் மூன்றாவது கேள்வி லிம்போசைட்ஸ் அதாவது நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் அதாவது வெள்ளை அணுக்களில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி ஒன்லேருந்து மூணு பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி இருபதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் ஆப்ஷன் டி நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருபதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் லிம்போசைட்ஸ் நம்மளோட டபிள்யூபிசியில் இருக்குது அதுக்கப்புறம் நாலாவது கேள்வி யூரியா அப்படின்னா யூரின்ல என்ன இருக்கும் என்ன ப்ரெசண்டாக இருக்கும் ஆப்ஷன் ஏ டபிள்யூபிசி ஆப்ஷன் பி பிளேட்லெட்ஸ் ஆப்ஷன் சி ஆர்பிசி ஆப்ஷன் டி எபிதீலல் செல் சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெட் பிளட் செல்ஸ் அதாவது ஆர்பிசிஸ் நம்மளோட யூரின்ல இருந்துச்சுன்னா அதோட டேம் அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெமட் யூரியா ஹெமெட்டு அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இதை ஆர்பிசியை குறிக்கிற ஒரு சொல் அடுத்த அஞ்சாவது கேள்வி நம்மளோட கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற என்ஜெமில் எது நம்ம ட்ரீட்மெண்ட்டு லுக்யூமியா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லுக்யூமியானா ஒன்றும் இல்லை ஒரு பிளட் கேன்சர் ஓகேவா ஸோ அதாவது டபிள்யூபிசி செல்ஸில் வரக்கூடிய ஒரு கேன்சர் டைப்பு தான் என்னது லுக்யூமியா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்பர்ஜினஸ் ஆப்ஷன் பி ப்ரோட்டியேசஸ் ஆப்ஷன் சி டிஎன்ஏ பாலிமரைஸ் ஆப்ஷன் டி ஆல்கலைன் பாஸ்படைசஸ் தி இதில் சரியான விடை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அஸ்பர்ஜினைஸ் அப்புறம் ஆறாவது கேள்வி இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமர் அமினோ ஆசிட் ஆனால் எது தவிரன்னு கேட்டுருக்காங்க எக்ஸப்ட் அப்புறம் ஆப்ஷன் ஏ த்ரியோனின் ஆப்ஷன் பி ஃபினைலின் ஆப்ஷன் சி வேலைன் ஆப்ஷன் டி க்ளைசின் ஸோ தவிர எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமர் இல்லாமல் இருக்கிற அமினோ ஆசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிளைசின் அப்புறம் ஏழாவது கேள்வி இதில் கொடுக்கப்பட்டிருக்க பயோ கெமிக்கல் டெஸ்ட்டு எது கீட்டோன் பாடிஸை யூரின்ல டிடெக்ட் பண்ணக்கூடியது ஆப்ஷன் ஏ பெனடிக் டெஸ்ட் ஆப்ஷன் பி ரோதேராஸ் டெஸ்ட் ஆப்ஷன் சி ஹேஸ் டெஸ்ட் ஆப்ஷன் டி பென்சைடின் டெஸ்ட் இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரோதேராஸ் டெஸ்ட்டு அப்புறம் கூட கொடுத்துருக்க டெஸ்ட்டை பற்றியும் பார்ப்போம் பெனிடிக் டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் யூரின்ல ரெடியூசிங் சுகர்ஸ் இருந்துச்சுன்னா பெனிடிக் டெஸ்ட்டில் ரிப்போர்ட் கொடுக்கும் ரிசல்ட் கொடுக்கும் ஹேஸ் டெஸ்ட்டுனா இதோடய அதர் நேம் பார்த்தீங்கன்னா ஹேஸ் சல்ஃபர் பவுடர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூரின்ல பயில சால்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பெனிசிடின் டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீசிஸ் அதாவது ஃபீசிஸில் பிளட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுற டெஸ்ட்டு ஓகேவா அடுத்து எட்டாவது கேள்வி லிப்போ ப்ரோட்டீன் அதாவது கொலஸ்ட்ரால் பெரிஃபெரல் சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூவில் இருந்து லிவருக்கு வரக்கூடியது எந்த டைப் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ஆப்ஷன் பி லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ஆப்ஷன் சி வெரி லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ஆப்ஷன் டி சிலோமைக்ரான் ஸோ சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அடுத்து ஒம்பதாவது கேள்வி ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் மாஸ்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபிலேரியாசிஸ் அதாவது கி ஃபிலேரியாசிஸ் கேஸில் எது ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அதுவும் மாஸ் ஒரு வால்யூம் அதிகமாக அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ட்ரக் அது ஆப்ஷன் ஏ ரிஃபாபிசின் ஆப்ஷன் பி டெட்ராசைக்ளின் ஆப்ஷன் சி டைஇத்தெல் கார்பமெசின் சிட்ரைட் ஆப்ஷன் டி மெபண்டசோல் சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டைஈத்தல் கார்பமசின் சிட்ரைட்டு அப்போ கூட இருக்க ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபாம்பிசின் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிடியூபர் குலர்ஸ் ட்ரக் அது மாதிரி டெட்ராசைக்ளின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் அதுவும் பர்டிகுலராக ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் மெபண்டசோல் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி அமீபிக் ட்ரக் அடுத்து பத்தாவது கேள்வி ட்ரிஸ்மஸ் என் கீழே கொடுக்கப்பட்டிருக்க சாய்ஸில் ட்ரிஸ்மஸ் எதோட சிம்டம் ஆப்ஷன் ஏ டைஃபாய்டு ஆப்ஷன் பி டிப்தீரியா ஆப்ஷன் சி டெட்டானஸ் ஆப்ஷன் டி கோனோரியா சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெட்டானஸ் அதாவது கிறிஸ்மஸ்னால் என்ன சிம்டம்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் பேசம் ஓகேவா ரொம்ப ஒரு கால் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்போரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் அதாவது நம்மளோட ஜா ஏரியா அப்படியே ரொம்ப ஸ்பேசமாக ப்ரெசண்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் இல்லை வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி சாய்ஸஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோருமே பார்த்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும் அது மாதிரியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்